வெல்கம் டு அமுது கிச்சன். இன்றைக்கி குதிரைவாலி சேமியா வச்சு டேஸ்டியான ஆயிலே இல்லாமல் சர்க்கரை சேர்க்காமல் ஒரு கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும், அதோட டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் நேட்டிவ் ஃபுட் ஸ்டோரில் குதிரைவாலி வெறிமிச்சிலி வாங்கினேன். ஹெல்த்தியானதுன்றதுனால இதை வாங்கியிருக்கிறேன். இதில் கேசரி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பேக்கெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன். இது ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஊறி இருந்தால் போதும், ரொம்ப ஊற வேணாம். ஒரு நிமிஷம் ஊறினதும் அப்படியே எடுத்து நம்ம இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துணி போட்டு மூடிட்டு நம்ம அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். வேகிறதுக்குள்ளார நம்ம ஒரு தேங்காய் பால் டேட்ஸ் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அரை மூடி தேங்காய், டேட்ஸு ஒரு 4-5 டேட்ஸு, ஒரு 10 கேஷ்யூஸு, ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்குறோம். அரை மூடி தேங்காவை நம்ம போட்டு அரைச்சி பால் எடுத்துக்க போகிறோம். அது கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக பால் எடுத்துக்கலாம். பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கட்டும். இந்த மாதிரி வடித்து எடுத்ததும் இந்த பாலை மிக்சியில் போட்டு இது கூட எடுத்து வச்சுருக்கிற பேரிச்சம்பழம், நமக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பேரிச்சம்பழம் போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி கிட்ட போட்டுக்கலாம். போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒன்றும் பாதியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரைச்சி எடுத்துக்கலாம். சேமியை வேக வச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு நிமிஷம்தான் நம்ம தண்ணியில் இருக்கணும், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும். நல்லா வெந்து பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒரு கடாயில் இல்லை சட்டிலேயோ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் பேரிச்சம்பழம் விழுத ஊற்றிக்கலாம். இது நல்லா ஸ்லிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் வேக விடலாம். கொஞ்சம் நேரில் நல்லா திக்காக வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம வேக வச்சுருக்க சேமியாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஸ்லிம்லேயே இருக்கட்டும். இது கூட கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். துளியோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ரொம்ப நாளை அடுப்பில் வேக வைக்க வேண்டாம், உடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இதில் முந்திரி, தேங்காய் பால், பேரிச்சம்பழம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எந்த விதத்துலேயும் உடம்புக்கு கெடுதல் கிடையாது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, சுகர் ஃப்ரீ, ஆயில் ஃப்ரீ குதிரைவாலி சேமியா ஹெல்த்தி கேசரி. டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான கேசரி நம்ம இந்த குதிரைவாலி வெறுமிசியில் செஞ்சு சாப்பிட முடியும். ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், ஹெல்த்தியானது கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.